அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் டம் ஃபஸ்ட் யூனிடில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரீட் நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்து ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி த விட்டி ஸ்பேரோ அதாவது அறிவாற்றல் மிக்க ஒரு குருவி நல்ல கிளவரான ஒரு ஸ்பேரோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில் ஒரு நம்மளுக்கு மூணு கேரக்டர்ஸ் வராங்க ஒரு ஸ்பேரோ இந்த ஸ்பேரோ தான் ரொம்ப அறிவாற்றல் மிக்க ஒரு குருவி சிட்டுக்குருவி சரியா அண்ட் தென் ஒரு க்ரக்கோடைல் முதலை இருக்கு இல்லையா க்ரொக்கோடைல் இது நம்மளுக்கு வரும் அண்ட் தென் ஒரு எலிஃபெண்ட் கல்லு அதோடய பேர் என்னது கல்லு குளு அப்படின்னு போட்டிருக்காங்க கல்லு சரியா இந்த மூணு பேர் வச்சுதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்மளுக்கு வரப்போகுது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்க்கலாமா படித்து வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் டெவிட்டி ஸ்பேரோ ஒன்ஸ் ஏ வெரி கிளவர் ப்ரவுன் ஸ்பேரோ

எல்லா விலங்குகளும் மரியாதையாக கூப்பிடக்கூடிய இந்த குருவியை இந்த குட்டியான ஒரு எலிஃபெண்ட் ஒன்று இருக்குது யானை அது மட்டும் என்ன பண்ணுதான் கல்லுங்கிற அந்த எலிஃபென்ட் மட்டும் அந்த மாதிரி கூப்பிடாது மதிக்காது சரியா தட் தட் கல்லு வாக்டு பாஸ்ட் த புஷ் பர்பஸ்ஃபுல்லி அந்த புஷ் இருக்கு இல்லையா அந்த புதர் அந்த புதர் பக்கமாக தட 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 ரொம்ப வேகமாக நடந்து போகும் சரியா இட் ரேட்டில்டு த நெஸ்ட் அப்படி வேகமாக தட நகரும் பொழுது நகர்ந்து நடந்து போகும்பொழுது அந்த புஷ்ல இருக்கக்கூடிய நெஸ்ட் இருக்குது இல்லையா கூடு அது ரொம்ப வந்து இன்னும் கிராக் ஆகி உடஞ்சிற மாதிரி ஆடும் அந்த இடமே மேடம் வாஸ் ஓ ரீட் தட் கல்லு மைட் க்ராக் த எக்ஸ் உடனே இந்த ஸ்பேரோ குட்டி ஸ்பேரோ இருக்குது இல்லையா அதுக்கு பயம் ஆயிடுச்சு என்ன ஒரு ரீடு எதுக்கு கவலைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கல்லு அப்படின்ற இந்த எலிஃபெண்ட் ரொம்ப வேகமாக அப்படி தடதட தட நடந்து போகுது இதனால் நம்ம கூட்டில் வச்சுருக்கக்கூடிய முட்டைகள் இருக்குது இல்லையா குஞ்சு பொறிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முட்டைகள் அது உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சு இப்போது அந்த ஸ்பேரோ இந்த எலிஃபெண்ட்டை பார்த்து சொல்லுது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இஃப் யூ டூ திஸ் டுமாரோ ஐ வில் டை யூ அப் வித் அ ஸ்ட்ராங் ரோப் அண்ட் தென் யூ கான்ட் மூவ் அட் ஆல் ஐ வான் யூ அப்படின்னு சொல்லி ஸ்பேரோ இந்த குட்டி ஸ்பேரோ போய் என்ன சொல்லுது இந்த எலிஃபெண்ட்டை பார்த்து நீ இதே மாதிரி நாளைக்கும் இந்த புஷ் தட தடத்தடன் நடந்து வந்தீங்கன்னா நான் பலமான ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ராங் ரோப் பலமான கயிறு எடுத்துகிட்டு வந்து உன்னை கட்டி போட்டுருவேன் அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியாது கொஞ்சம் கூட நகரவே முடியாது யூ கான்ட் மூவ் அட் ஆல் ஐ வாண்ட் நான் உடனே எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன ஸ்பேரோ இந்த எலிஃபண்ட் கிட்டே சொல்லுது அதுக்கு எலிஃபெண்ட் என்ன சொல்லுது பாருங்கள் டைம் வி வில் சி என்னது நீ என்னை போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான் சிரிக்குது சிரிச்சிட்டு என்ன சொல்லுது அதையும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏலனமாக சொல்லுது சரியா இந்த மூணு முட்டைகளை காப்பாத்துறதுக்காக இந்த ஸ்பேரோ ஓதிகிட்ட மிரட்டி பார்த்துச்சு எச்சரித்து வாட்டர் ரிவர் பேங்க் அப்படின்னு சொன்னா ஆற்று ஓரம் ஆற்றங்கரை ஆற்றங்கரைக்கு போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேரோ போகுது போயிருக்கா தண்ணி குடிக்க போயிருக்கா எ க்ரோக்கோடை வாஸ் ஸ்ட்ரெச்சிங் இன் த ஸ்பாட் வேர் ஷீ வாஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அந்த ஸ்பேரோ எந்த இடத்துல தண்ணி குடிக்கலான்னு போச்சு அந்த இடத்துல ஒரு க்ரொக்கோடைல் படுத்துட்டு இந்த சேத்தெல்லாம் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கு தண்ணியை பிளாக்கிங் மீ அகைன் யூ ஹவ் டன் இட் ட்வைஸ் திஸ் வீக் மூவ் ஆன் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் மட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேரோ சொல்லுது அதாவது நீ மறுபடியும் என்னை வந்து தண்ணி குடிக்கிற இடத்துல மறிக்கிற இந்த மாதிரி மறிக்காத நீ இதோடு இருந்து இந்த வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சுட்டேன் டுவைஸ் திஸ் வீக் இந்த வாரத்தில் எத்தனை தடவை இது மாதிரி நான் தண்ணி குடிக்க வரும்பொழுது டிஸ்டர்ப் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு முறை இது மாதிரி பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் மட்டி வாட்டர் நான் வந்து சேர் சகதியமாக இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்க விரும்பலை தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி ஸ்பேரோ குரகோடல் கிட்ட சொல்லுது மூ ஆன் டிட் யூ சே ஐ வில் ஸ்டே போட் யூ பெட்டர் கோ ஏஸ் வேர் டு ட்ரிங்க் வாட்டர் என்னது என்ன சொன்ன என்னை மூவ் பண்ண சொன்னியே நான் நகர்ந்து போணுமா நான் இங்கே தான் இருப்பேன் உனக்கு நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் நீ வேற எங்கேயாவது போய் தண்ணி குடி என்ன ஏன் போ சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த குரக்கொடையிலும் ரொம்ப ஏளனமாக பேசுச்சு லிட்டில் திங்க் லைக் யூ டை மீ அப் ஹாஹா ஹாஹா டுடே ஐ வில் லெட் யூ பி பட் இஃப் ஐ ஃபைண்ட் யூ இன் த சேம் பிளேஸ் டுமாரோ ஐ வில் டை யூ அப் வித் அ ஸ்ட்ராங் ரோப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேரோ இந்த குரக்கோடையில் எச்சரிக்கை என்ன சொல்லுது இன்றைக்கி நான் உன்னை போனால் போதுன்னு விட்டுட்டு போகிறேன் பட் இதே மாதிரி இதே இடத்துல நாளைக்கு நீ பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று ஒரு பலமான கயிறு எடுத்துகிட்டு வந்து கட்டி போட்டுருவேன் அப்புறம் உன்னால் அங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுது லிட்டில் திங் லைக் யூ டைம்மி அப் உன்ன மாதிரி ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்ன கட்டி போட போகுதோ ஆஹா அஹா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த குரக்கோடையில் என்ன பண்ணுது அதை பார்த்து ஏளனமா சிரிக்குது த ஸ்பேரோ வெண்ட் பேக் டு ஹெர் நெஸ்ட் அண்ட் காட் அ ப்ரில்லியன்ட் ஐடியா ஸ்பேரோ உடனே இதுட்டு எச்சரித்துட்டு இது கிண்டல் பண்ணிச்சு கேட்டுட்டு அதோட நெஸ்ட்டுக்கு மறுபடியும் திரும்ப வந்துருச்சு வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ப்ரில்லியண்டான சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று தோணுது என்ன ஐடியான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்னிங் கல்லூ கேம் தம்பிங் டுவார்ட்ஸ் த புஷ் மறுபடியும் காலையில் மறுநாள் காலையில் அந்த கல்லு எலிஃபெண்ட் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுது தடன்னு மறுபடியும் அந்த புதர் பக்கமாக நடந்து வந்துட்டுருக்கு ஹே ஆர் யூ நாட் டைம் அப் அப்படின்னு சொல்லி கேட்குது யார்கிட்ட அந்த ஸ்பேரோ கிட்ட ஏய் இங்க பாரு இன்றைக்கி நான் புஷ் பக்கமாக என்ன பண்ணுறேன் தான் நடந்து வந்தேன் புதர் செடி பக்கமாக என்ன கட்டுறேன்னு சொன்னி எங்கே கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலிஃபெண்ட் கேட்குது ஹவு டேர் யூ ஆர் இன் டூ அப்ரைட் ஆஃப் மீ ஜஸ்ட் வெயிட் உடனே என்ன தைரியம் உனக்கு என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேரோ இங்கேருந்து கிளம்புது நல்லா நியாபித்துக்கோங்க இது நேற்று என்ன பண்ணிடுச்சு ஒரு ஐடியா யோசிச்சிருச்சு அது என்ன ஐடியா அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் த ஸ்பேரோ டுக்கே ஸ்ட்ராங் க்ரீப்பர் அண்ட் டைட் த எலிஃபென்ட் ஆன் ஒன் ஏண்ட் த ஸ்பேரோ என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா போய் மொத்தமான ஒரு க்ரீப்பர் அப்படின்னு சொன்னால் இந்த கீழே தரையோட தரையாக படர்ந்துருக்கக்கூடிய கொடிகள் இருக்கு இல்லையா படர் குடி அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது இந்த பூசணிக்காய் பரங்கிக்காய் கொடியெல்லாம் அந்த மாதிரி நல்ல மொத்தமான ஒரு நல்ல கொடியை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுச்சு ஸ்ட்ராங்கான ரூப் மாதிரி அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து கட்டிடுச்சு சரியா த ஸ்பேரோ டுக்கியோ ஸ்ட்ராங் க்ரீப்பர் அண்ட் டைட் த எலிஃபெண்ட் ஆன் ஒன் எண்ட் ஒரு முனையில் அந்த கொடியை வச்சு நல்லா இருக்கமாக கட்டிடுச்சு உஷ் டோன்ட் யூ டேர் டு மூவ் ஸ்டே ஹியர் அண்ட் டில் ஐ ஃப்ளை அண்ட் ரீச் தி அதர் எண்ட் ஆஃப் த ரூப் டு புல் யூ வென் ஐ சே புல் புல் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் லெத்தஸ் சி இஃப் யூ கேன் மூவ் அனேஞ்ச் உடனே உஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது நீ வந்து பயப்பட மாட்டேன் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொன்னால் இங்கேயே அப்படியே அசையாமல் நெல் நான் இந்த முனையில இருந்தால் அந்த முனைக்கு போய் நான் கயிறு பிடிச்சிட்டு நீ இழு இழுன்னு நான் சொல்லுவேன் அப்போ நீ இழு உனக்கு தைரியம் இருந்தால் உன் பலத்தை கொண்டு இழு நான் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உனால் ஒரு இன்ச்சாவது மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது ஒரு முனையை வந்து இந்த எலிஃபண்ட்டில் கட்டிட்டு அந்தாண்ட ஆண்ட பக்கம் போகுது இட் வென்ட் டு த ரிவர் சாந்த குரக்கொடாயில் பிளாக்கிங் வே அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் அந்த தண்ணி பக்கம் போகுது அங்கே போனால் மறுபடியும் அதே முதலை தண்ணி குடிக்க வர இடத்துல வந்து தண்ணியை கலக்கிட்டுருக்கு ஐ வில் நாட் மூவ் ஜஸ்ட் லைக் எஸ்டர்டே ட்ரிங்க் த மட்டி வாட்டர் என்ன சொல்கிறது நேற்று மாதிரி நான் இன்றைக்கும் இந்த இடத்த விட்டு நகரப்போறது போகிறதில்ல நீ வந்து என்ன பண்ண சேர்த்து தண்ணியவே குடிச்சிட்டு போ உனக்கு ஆற்று தண்ணிலாம் கிடையாது சேரும் சகதியமாக இருக்கிற தண்ணி தான் இருக்குது அதையும் நீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த குரக்கோடைல் ரொம்ப ஏகத்தாலமாக பேசுது சரியா ஸ்பேரோ டுக் தி அதர் எண்ட் ஆஃப் த க்ரீப்பர் அண்ட் டைட் த க்ரொக்கோடாயில் உடனே இந்த ஸ்பேரோ என்ன பண்ணுச்சு அந்த பக்கம் யானையை கட்டிடுச்சு அந்த க்ரீப்பரில் இன்னொரு முனை இருக்கு இல்லையா அந்த முனையை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய முதலையே கட்டிடுச்சு க்ரொக்கோடாயலை கட்டிடுச்சு ஐ வாண்ட் யூ எஸ்டே நவ் ஸ்டே ஸ்டில் அண்ட் டில் ஐ கிராப் த அதர் எண்ட் வென் ஐ சே புல் லெட் சி இஃப் யூ ஆர் ஏபிள் டு புல் ஆர் நாட் உடனே இது என்ன சிலது நான் நேற்றே உன்னை எச்சரிச்சேன் நீ சொன்னால் கேட்க மாட்டேன்ட்ட ஸ்பேரோ சொல்லுது நீ என்ன பண்ண ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தால் நான் உன்னை கட்டியிருக்கேன்ல அசையாமல் அப்படியே இரு நான் அந்த முனைக்கு போய்ட்டு நான் வந்து புல் அப்படி இழு அப்படின்னு சொல்லும்பொழுது நீ உனக்கு தைரியம் இருந்தால் நீ இழு உன்னால் இழுக்க முடியுது என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பேரோ சொல்லிவிட்டு கிளம்பிடுச்சு ஸ்பேரோ வென் டு த சென்டர் ஆஃப் த க்ரீப்பர் த அதாவது என்ன பண்ணுச்சு இந்த ஸ்பேரோ என்ன பண்ணுச்சு இந்த பக்கம் எலிஃபெண்ட்டை கட்டிடுச்சு இன்னொரு முனையை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய குறக்கோடையில் கட்டிடுச்சு இப்போ இந்த சென்டர் பிளேஸில் வந்து உட்காந்துக்கிச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு புல் புல் அப்படின்னு கத்துது உடனே ஏற்கனவே யானைகிட்ட இல்லையா நான் புல்னு சொல்லும்பொழுது உனக்கு தைரியம் இருந்தால் இழு அப்படின்னு இங்கேயும் சொல்லியிருக்கு இந்துக்கிட்ட முதலிக்கிட்டேயும் சொல்லியிருக்கு ஸோ புல் அப்படின்ற சத்தத்தை கேட்டோன்னே இந்த பக்கம் குருவி தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி இங்கே யானை இழுக்குது இந்த பக்கம் குருவி தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி இந்த முதலை இழுக்குது ஆக்சுவலாக இழுக்கிறது யார் ரெண்டு பேரும் முதலையும் யானையும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருக்காங்க த எலிஃபெண்ட் அண்ட் த்ரோக்கடை புல்ட் ஈச் அதர் அட் த சேம் டைம் ரெண்டு ஒரே சமயத்தில் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு புல்லுன்னு சொல்லவும் திஸ் வெண்ட் ஆன் ஆல் டே இதே மாதிரி ரெண்டு முனையிலேயும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் ஒரு நாள் முழுக்க முடிஞ்சு போச்சு அட் லாஸ்ட் போத் த அனிமல்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட் அட் லாஸ்ட் என்னாச்சு ரெண்டு அனிமலுமே சோர்ந்து போச்சு முடியலப்பா சாமி அப்படின்னு ப்ளீஸ் லெட் மி கோ ஐண்ட் டிஸ்டர்ப் யூ அ கைன் தன் எலிஃபென்ட் என்ன சொல்லுது தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு நான் மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் நான் தெரியாமல் பண்ணிட்டு என்ன மன்னிச்சுட்டு நான் ஊற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சது அதே மாதிரி குட் ஐ வில் ரிமூவ் த ரோப் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிடுது அன்டை மீ ஐ ஸ்டாண்ட் இன் யுவர் வே அதே மாதிரி இந்த முதலையும் என்ன சொல்லுது தயவு செஞ்சு என்ன என்ன பண்ணேன் அன்டைனா இந்த டைனா கட்டுறது அன்டைனா கட்டாதீங்க கட்டாக ஊற்றி விடுங்க நான் இனிமேல் உன் வழியில குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலையும் சொல்லுது ஸோ ரெண்டு பேருக்கும் குட் சொல்லிட்டு இந்த ரோப் இருக்கு அதை இந்த ஸ்பேரோ அவுத்து விட்டுருது ஸோ நம்ம யாரும் நம்மளுக்கு சின்ன ஆளுங்க தானே சொல்லிட்டு கஷ்டம் கொடுக்கக்கூடாது கல்லு ரேன் இன் டு த ஃபாரஸ்ட் அந்த குரொக்கோடைல் டைவிடு இன் டு த வாட் ரிவர் அதே மாதிரி கல்லு வேகமாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடி போச்சு இந்த குரொக்கோடைல் வேகமாக தண்ணிக்குள்ளே ஓடிப்போச்சு ஆற்றுக்குள்ளே சூன் த எக்ஸ் ஹேச்ச்டு வரும் கூடிய விரைவிலேயே இங்கே இருக்கக்கூடிய இந்த முட்டைகள் இருக்கு இல்லையா இந்த முட்டைகள் எல்லாம் பொறிச்சிடுச்சு மேடம் ஸ்பேரோ லீவ் லீவ்டு ஹாப்பிலி வித் ஹர் த்ரீ லிட்டில் பேபீஸ் அதுக்கப்புறம் இந்த மேடம்ஸ் வேறோ அதோட மூணு அழகான குட்டி குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துச்சு சரியா இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தினா அதற்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் யாரையும் ஆளில் சின்னதாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏழனமாக நினைக்கக்கூடாது சரியா தேங்க்யூ